அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா, மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மின்துறை அமைச்சரை சந்தித்து தோமுச நிர்வாகி இபி சரவணன் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை மனு அளித்துள்ளார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணி நிரந்தரம் தொடர்பாக தவறான தகவல் பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நபர்கள் மீது கழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆவணம் செய்ய வேண்டுவது சம்பந்தமாக இந்த கோரிக்கை மனு அளித்துள்ளன. ஒப்பந்த தொழிலாளர்களிடம் உடனடியாக ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தினால் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று பல்வேறு இடங்களில் சில அமைப்புகள் சேர்ந்த நபர்கள் வந்து பொய்யான தகவல்களை கூறி ஒப்பந்த தொழிலாளர்கள் மத்தியில் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து வருகின்றன. மின்சார வாரியத்தில் ஒயர்மேன், ஃபோர்மேன் மற்றும் பொறியாளர்கள், கள உதவியாளர்கள் என கணக்கீட்டாளர் சுமார் 55,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகங்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 10,000 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இந்த மனுவில் கூறியுள்ளன, அவர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது வந்து சிறப்பு கவனம் செலுத்தி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய ஒரு ஆவணம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போல் மின்சார வாரியத்தில் வந்து மற்ற பிரிவு பணியாளர்களை விட ஒயர்மேன் மற்றும் உதவியாளர்கள் பணியிடங்கள் மிக முக்கியமான ஒன்று. பழுது நீக்கம், பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு மற்றும் தெருவிளக்குகள் பராமரிப்பு ஆகிய பணிகளில் அதிக அளவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் பணியாற்றி வருகின்றனர். அந்த அளவிற்கு மின்சார வாரியத்தில் வந்து காலி பணியிடங்கள் அதிகமாக உள்ளது. மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்கள் சுமார் 55,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது. இதில் வந்து குறிப்பாக 20,000 மேற்பட்ட களப்பணி காலி பணியிடங்கள், அதாவது ஃபீல்டு ஒர்க், 10 ஆண்டுகளாக காலி பணியிடங்களாகவே உள்ளது. மின்சார வாரிய அன்றாட பராமரிப்பு பணிகளுக்கு பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே மின்சார வாரியத்தில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நியமனம் செய்ய வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது சிறப்பு கவனம் செலுத்தி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இந்த கோரிக்கை மனுவில் வந்து கூறியுள்ளன. இது போல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.